தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடலில் கஜா புயல் பயணிக்கும் வேகம் காலையில் குறைந்திருந்த நிலையில் மதியம் மும்மடங்கு அதிக வேகத்தில் வந்து கொண்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்து கொண்டுள்ளது. இந்த புயலுக்கு கஜா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கஜா என்று அழைப்போரும் உண்டு. இன்று காலை நிலவரப்படி கஜா புயல் நாகைக்கு வடகிழக்கே 840 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. நவம்பர் 15 முற்பகலில் கடலூருக்கும் பாம்பனுக்கும் இடையே கரையை கடக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனிடையே காலை 5:30 7 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த கஜா புயல் 7 அளவிலான நிலவரப்படி மணிக்கு 5 வேகத்திற்கு குறைந்தது. இதன் பிறகு அது மணிக்கு 4 வேகமாக குறைந்தது. ஆனால் இன்றைய தினம் மதியம் அந்த வேகம் 3 அதிகரித்தது. ஆம், மணிக்கு 12 வேகத்தில் அந்த புயல் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து வந்தபடி உள்ளது. இன்று மதியம் 3 நிலவரப்படி கஜா புயல் நாகையிலிருந்து 790 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 690 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கஜா புயலின் வேகத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கமும் அதன் பாதையில் ஏற்படும் மாற்றமும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளுக்கே பெரும் தலைவலியை ஏற்படுத்துவதாக உள்ளது. கஜா புயல் நேற்று காலை நிலவரப்படி நாகை மற்றும் சென்னை நடுவே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலையில் அது திசை மாறி பாம்பன் மற்றும் கடலூர் நடுவே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கஜா புயலின் திசை மாறுமா, மழைப்பொழிவை ஏற்படுத்துமா, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.